வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்னைக்கு நாம ஆதர்ஷ் ஏஜென்சிக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ஆதர்ஷ் ஏஜென்சிக்கு வந்திருக்கோம். இங்க என்ன புதுவிதமான வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம்னு என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு பெரிய குவாலிட்டியான பக்கெட்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் பெரிய சைஸ் சின்ன சைஸ்னு ரெண்டு இருக்கு. நல்லா சூப்பர் குவாலிட்டியில் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. நார்மலாக வாங்குகிற பக்கெட்ஸை விட நல்ல குவாலிட்டியாக இருந்தது. நமக்கு பட்ஜெட்டு தகுந்த மாதிரியான குறைந்த விலையில் நிறைய டோர்மேட் மாப்ஸ் எல்லாம் இருந்தது. இதெல்லாமே டோர்மேட்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்குது. ஆன்லைன் நம்ம இந்த டோர்மேட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இதோடு இங்கே மூன்று அடுக்கு எடுக்கிற மாதிரி பிளாஸ்டிக்கில் ட்ராயர் மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து மூணு ஷெல்ஃப் மாதிரி வரும். ஸோ நம்ம இதில் மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க துணியெல்லாம் வைக்கிறதுக்கு, அவங்க விளையாட்டு பொருட்கள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே சில டிஸ்கவுண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எப்போவுமே இங்கே இருக்கிற ஐட்டம்ஸில் டிஸ்கவுண்ட் போட்டாங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற இந்த ஷெல்ஃபில் வச்சுடுவாங்க. இதில் மோஸ்ட்லி நமக்கு 20-50% வரையும் டிஸ்கவுண்டில் ஐட்டம்ஸ் இருக்கும். நார்மலாகவே ஆதர்ஷ் ஏஜென்சியில் எம்ஆர்பி விட குறைவான விலையில் தான் தருவாங்க. அந்த ரேட்லேருந்தே நமக்கு 20-50% டிஸ்கவுண்டில் இங்கே கிடைக்கும். பாருங்கள், இவ்வளோ பெரிய மூன்று அடுக்கு லஞ்ச் பாக்ஸ் 225 தான். நார்மலாக அது வாங்கினோம்னா 750 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஐட்டம் ஏதாவது இருந்தால் இங்கே கொண்டு வந்து வச்சுடுவாங்க. ஸோ நம்ம வேணும்னா முதல்ல இங்கே பார்க்கலாம். இது ரொம்ப புது ஐட்டம் தான், ஆனால் கொஞ்சம் டஸ்டியாக இருந்திருக்கலாம். இல்லைனா நிறைய ஸ்டாக் இருந்து ரொம்ப பழசாக இருக்கும்பொழுது இங்கே வெளியே வைப்பாங்க, அவ்வளோதான். நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும். இன்னும் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நான் வந்து வாட்டர் பாட்டில்ஸ். இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் மாதிரியான பாட்டில்ஸ் தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆதர்ஷ் ஏஜென்சி பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதில் நம்ம இந்த ஐட்டம் கூட செப்பரேட்டாக போட்டிருக்கோம். இதில் நமக்கு ஃப்ளாஸ்க் மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு எல்லாருக்குமே உகந்த மாதிரி விதவிதமான பாட்டில்ஸ் அங்கே இருக்கும். எனக்கு வந்துட்டு ஸ்டிக்கர் மிரர் வேணும்னு கேட்க வந்தேன். ஆல்ரெடி நான் இங்கே பார்த்துருந்தேன், மிரர் ஸ்டிக்கர் இருக்குது. அதாவது பேப்பர் ஷீட்டு மாதிரி வரும், பின்னால் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் பேப்பரு. அதை நம்ம கட்டிட்டு அந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே சுவரில் ஒட்டிடலாம். நார்மலாக மிரர் உடையிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். ஸோ குழந்தைங்க இருக்கிற வீட்லேயும் பாத்ரூம்லலாம் இந்த மாதிரி வைக்கலான்னு தோணுச்சு, அதனால் கேட்டேன். பாருங்கள், இதுதான் 65 ருபீஸ் தான். ஓவல் ஷேப்பில் இருந்தது. இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் மாதிரி சுவரில் ஒட்டிடணும். இன்னும் இங்கே நிறைய ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்திருந்தது. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆதர்ஷ் ஏஜென்சியில் உடைய நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம், ஸ்டீல் ஆர்டிகல்ஸ் எல்லாம் கூட நம்ம நிறைய போட்டிருக்கோம். நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் கூட நம்ம நிறைய தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே ஆதர்ஷ் ஏஜென்சின்னு பிளேலிஸ்ட்டே செப்பரேட்டாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஐட்டம் வேணும்னா அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டீல் ஜுவல்லரியில் இருந்து ஆர்ட்கேஸ் வரைக்கும் நம்ம நிறைய ஐட்டம்ஸ் இதில் போட்டிருக்கோம். இப்போ புதுசாக ஏதாவது ஐட்டம் இருக்கான்னு ஒன்று ரெண்டு செக் பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்தது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பேனில் ஆம்லெட் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்பொழுது அவங்க சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாம் இருந்தது, கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்தது. இதெல்லாமே செட்டாக வரும், ஒவ்வொரு செட்லேயும் 6-6 இருக்கும். இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பர் ஃபினிஷிங், கோல்டு ஃபினிஷிங்னு விதவிதமான கலர்ஸில் இருந்தது. அதே மாதிரி ஹேண்டில் பிடிக்கிற இடத்துல கூட ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி, ஏதாவது டின்னர் பார்ட்டிக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம செட்டாக ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வெரைட்டியான ஃபேன்சியான ஸ்பூன்ஸ் வேணுன்றவங்க இந்த மாதிரி ஸ்பூன் பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கெல்லாம் வந்து நிறைய சீப்பெல்லாம் இருக்குது, அது கூட நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா வெரைட்டியான ஹூக்ஸ் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாப்பெல்லாம் மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற ஹூக்ஸு. இப்போ வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும் பொழுது புது வீடு கட்டியிருக்கவங்கலாம் நிறைய ஆணி அடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஆணி அடிக்காமல் நம்ம ஏதாவது மாட்டணும்னா இந்த மாதிரி ஹூக்ஸ் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வெரைட்டி வெரைட்டியான ஹூக்ஸ் எல்லாம் இருக்குது. இது நம்ம பாத்திரங்கள் மாற்றுறதுக்கு, மாப் மாதிரி ஐட்டம் மாற்றுறதுக்கு, அதே மாதிரி ஷர்ட் பேண்ட்
ஐட்டம்லாம் கூட நம்ம மாட்டுறதுக்குன்னு, இல்லைன்னா பேக்ஸு கீஸ்னு நம்ம ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் தேவையான மாதிரி விதவிதமான ஹூக்ஸ் இருக்குது. சிலதெல்லாம் செட்டாக இருக்குது, சில சிங்கிள் பீஸாகவும் இருக்கும். இதெல்லாம் பெரிய சைஸ் ஹூக்காக இருந்தது. நமக்கு எந்த மாதிரியான ஹூக்ஸ் வேணும்னு பார்த்துட்டு இதை வாங்கலாம். இதிலெல்லாம் பின்னால் மோஸ்ட்லி டபுள் ஸ்டிக்கர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது அப்படியே சுவத்தில் ஒட்டிடும். அதனால் நமக்கு எவ்வளோ வெயிட்டு தாங்குகிற மாதிரி ஐட்டம்லாம் அதில் போட்டிருக்கோம், இவ்வளோ வெயிட்டு வழியாக மாட்ட முடியும்னு கூட இருக்கும். ஸோ நமக்கு எந்த மாதிரியான ஐட்டம் வேணுமோ பார்த்து வாங்கலாம். ஒவ்வொரு ஹூக்ஸு அந்த கிளிப்ஸ்க்கு பின்னாலேயும் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு கூட, அதே மாதிரி அது எதற்கு யூஸ் பண்ணலாம்னு கூட அதில் ஃபோட்டோவோட போட்டிருக்கோம். ஸோ அதை நான் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு சேர்ஸ்க்கெல்லாம் வைக்கிறதுக்கான ஹூக்ஸ். இது இந்த புஷஸ் மாதிரி அந்த சேருக்கு கீழே நகராமல் இருக்கிறதுக்குவாக போட்டிருந்தது. இது வந்து டோர் ஸ்டாப்பர். சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் டக்குன்னு கதவு மூடிக்கும், அப்போ கையெல்லாம் நசுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் சேஃப்டிக்காக இந்த மாதிரி டோர் ஸ்டாப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கதவை திறந்துட்டு இதை வச்சுட்டு அது அப்படியே நிற்கும். இதெல்லாமே ஃபர்னிச்சர் பேட்ஸ்னு போட்டிருக்கு. ஃபர்னிச்சர்ஸ்க்கெல்லாம் கீழே துருப்பிடிக்காமல் இல்லைன்னா நகராமல் இருக்கிறது கிரிப்புக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது நிறைய எஸ் ஹூக்ஸ் இருக்குது. நம்ம சமையல் அறையில் இல்லைன்னா நம்ம ஷெல்ஃபில் கூட இந்த மாதிரி எஸ் ஹூக் மாட்டிட்டு அதில் நம்ம வேண்டிய பொருட்களெல்லாம் மாட்டலாம். சமையல் இல்லைன்னா நமக்கு வந்து பேன் அந்த மாதிரி மாட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டீலில் பிளாஸ்டிக்லன்னு வெரைட்டியான மாடல்ஸில் நிறைய இருக்குது. இந்த ஷெல் ஃபுல்லாகவே ஹூக்ஸ் தான். எவ்வளோ வெரைட்டியான ஹூக்ஸ் இருந்தது. இதெல்லாம் ஸ்டீல் ஹூக்ஸ். இது கொஞ்சம் புதுமையாக இருந்தது. என்னென்னு பார்த்தேன், இதில் வந்து ஸ்டிக்கர் மாதிரி அப்படியே செவத்தில், அது வந்து டபுள் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். கிரிப் டேப்னு போட்டிருக்கு. இந்த வந்து ஒன் சைடு வந்து அப்படியே செவரில் வெட்டிட்டாக்கா அதுக்கு மேலே நம்ம மொபைல் கூட ஒட்டலான்னு போட்டிருக்கு. அந்த ஃபோட்டோவில் அப்படி தான் இருக்குது பாருங்கள். அதோட பென்னு பென்சில் சின்ன சின்ன ஸ்பூன்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிடும் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். இதில் அப்படியே ஒட்டி விட்டால் அப்படியே செவத்துலேயே ஒட்டி இருக்கும். ஸோ அதை நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கி யூஸ் பண்ணும்பொழுது அதை செப்பரேட் வீடியோவாக போடுறேன். இது எல்லாமே டஸ்ட்பினுக்கு யூஸ் பண்ணுறேன். பிளாக் கவர்ஸ். இதில் சின்ன சைஸ் பெரிய சைஸ்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதனால தான் பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் 104 ரூபா வரைக்கும் இருக்குது. எம்ஆர்பியை விட பார்த்திங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்டில் தான் இந்த ஐட்டமெல்லாம் இருக்குது. இது வந்துட்டு கிளிப் மாதிரி போட்டிருந்தது. இது என்னென்னு பார்த்தாக்க நமக்கு பேஸ்ட்லாம் நிறைய இருக்கும்போது இதை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுப்பாங்க போல். ஸோ நமக்கு பேஸ்ட்டு வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஐட்டத்துக்குமே நம்ம இந்த புஷஸ் மாதிரி கிளிப் மாதிரி நகராமல் யூஸ் பண்ணுற டோர் ஸ்டாப்பர் அந்த மாதிரி புது புதுசாக யூஸ் பண்ணணும்னா நம்ம இங்கே வாங்கலாம். இது வந்து ரோலர்னு போட்டிருக்கு. சில ஐட்டம்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த பொருள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். எல்லா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் பின்னால் ஃபோட்டோஸ் போட்டிருக்கோம், சில ஐட்டத்துக்கு இல்லை. ஸோ இந்த ஷெல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிளிப்பும் அந்த ஹூக்ஸ் தான் இருக்குது வெரைட்டியாக. இது ஃபுல் ஸ்டீல் ஹூக்ஸ், 25 ருபீஸ். இங்கே வந்து எம்ஆர்பி எப்படி ரொம்ப குறைவான விலையிலேயே நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஹூக்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம இங்கே போய் வாங்கிக்கலாம். இந்த ஐட்டம்லாம் கூட நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய ஐட்டம் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறதால எனக்கு பார்க்குறதுக்கு எது புதுசாக இருக்கோ அந்த ஐட்டம் மட்டும்தான் நான் இப்போது பார்த்து ரேட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்கே கூட நிறைய கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா புதுசாக இருந்தது, ஸ்டீலில் சாத்துக்குடி பிழையத்துக்கு. பாருங்கள் ஜூஸ் பிழை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டீல் குவாலிட்டி ரொம்ப அமேசிங்காக இருந்தது. பெரிய சைஸாக இருந்தது. ஒரு 6லேருந்து ஒரு 10 சாத்துக்குடி வழியும் பிழையலாம் நினைக்கிறேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. அதே மாதிரி பக்கத்துலேயே பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற ட்ரேஸ். ஃப்ரிட்ஜில் இந்த கண்ணாடி இருக்கும், அதுக்கு இந்த மாதிரி மாட்டிடலாம். ஒரு டஸ்க்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேயில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஏதாவது வைக்கலாம். இங்கே நிறைய பேஸ்கெட்ஸ் இருக்குது, வெரைட்டியான பேஸ்கெட்ஸ்.
இப்போ மாடியில் போய் பார்த்தோம், புதுசாக என்ன ஐட்டம் வந்திருக்கு. நீங்கள் நிறைய ஹாட் கேசஸ், குக்கர்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய இட்லி பாத்திரங்கள் இருந்தது, வெரைட்டி சைஸஸில் இருக்குது. நமக்கு வேண்டிய சைஸில் நம்ம வாங்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் வந்து சின்ன சைஸ் வழியே இருந்தது. இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கு, இருக்கிறதே இதுதான் சின்ன சைஸாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல குவாலிட்டியில் நமக்கு சூப்பராக இருந்தது. இது 2-in-1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பிளேட்லாம் எடுத்துகிட்டு வெறும் கடாய் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மூடியோடு இருக்கிற கடாயே தனியாக வாங்கினோம்னா நமக்கு 300 மேலே தான் வரும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் நிறைய கப்ஸ் எல்லாம் கூட நம்ம நிறைய போட்டிருக்கோம். புதுசாக இருக்கிறது தான் நான் ரேட் செக் பண்ணி போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ், கப்ஸு எல்லாமே போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அந்த ஆதர்ஷ் ஏஜென்சி பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். இதெல்லாம் கிளாஸில் இருந்தது, வாட்டர் கேன் மாதிரி குழா வச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே மெலமைன் பிளேட்ஸ் நிறைய இருந்தது. இதில் வந்துட்டு நமக்கு இல்லாத பொருள் ஏதாவது, இது வந்து ஸ்டீல் பால் கிண்ணம் ஹேண்டில் வச்ச மாதிரி இருந்தது. இதில் நிறைய பிளேட்ஸ் இருக்குது. இந்த பிளேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பிளேட் வாங்கலாம்னு நினச்சேன். இதில் 2 சைஸஸ் இருக்குது, சின்னதும் சிலது பெருசும் இருந்தது. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு தோணுச்சு. இது வந்து ஓவல் ஷேப்பில் ஒரு முட்டை மாதிரி இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது. இதில் பிங்க் ரொம்ப நல்லாயிருக்குன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால் நான் இந்த பிங்க் கலர் ட்ரே வாங்கினேன். நம்ம சேனலில் மிலமேன் பிளேட்ஸ்னு செப்பரேட் வீடியோ கூட இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் கூட இருக்குது. இங்கே வந்து ஒரு பால் கிண்ணம் இருக்குது, கொஞ்சம் லெஸ் வெயிட்டில் இருந்தது, அகலமாக இருக்கிற மாதிரி ஹேண்டில் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது. 150 தான் ரேட், ரொம்ப ரொம்ப கம்மியான்னு தோணுச்சு. இந்த குவாலிட்டி கூட பாருங்கள், ரொம்ப நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருந்தது. நிறைய லெஸ் வெயிட்டாக இருந்தது. இதெல்லாமே வெரைட்டியான கிண்ணம். மேலே பார்த்தீங்கன்னா சின்ன ஆம்லெட் போடுறது, இல்லை தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா குவாலிட்டியாக இருந்தது அது. இந்த மாதிரி சின்ன பேன் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நான் இதெல்லாம் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த கிரிப் டேப் இருக்குது, இந்த ஓவல் பிளேட்டும், மிரர் ஸ்டிக்கர், அப்புறமா வந்து ஒரு மாப்பெல்லாம் மாட்டுறதுக்கு இந்த ஹூக் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த ஐட்டம் நான் யூஸ் பண்ணும்பொழுது அது எப்படி இருக்குன்னு செப்பரேட்டாக ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன். ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு ஐட்டம் தேவைப்பட்டால் நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் வாங்குங்க, அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த என்ட்ரன்ஸில் ஒரு கப்ஸ் இருந்தது, 170 ஸ்டீல் கப்ஸ், கோல்டு பாலிஷ் போட்டு சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.